Dear 12th Standard Business Max students, I am Metro Karunakaran. In exercise number 4.4, you have to solve this linear differential equation. இது எப்படி சார் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறீங்க டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் ஒய் ஒரே ஒரு ஒய் தான் இருக்கும் மீது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும் ஒரே ஒரு ஒய் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதலாம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஸ்டைல் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்டைல் அப்போ ஒய் கூட இருக்கிறவன் தான் பி இப்போ ஒய் கூட யார் இருக்கிறான்னா ஒன் பை எக்ஸ் தான் இருக்கிறான் அப்புறம் க்யூனா ஈக்குவல் டு கந்தான் இருக்கிறவன் எக்ஸு இ பவர் எக்ஸ் ஃபைன் இது முடித்த கையோடு நம்ம என்ன செய்யணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாகணும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் அப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பினா நமக்கு ஒன் பை எக்ஸு டிஎக்ஸ் இப்போ இ பவர் ஒன் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் லாக் எக்ஸ் இயும் லாகும் பவரில் பவரில் வந்தால் கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸு தான் வரும் இதுதான் உங்களுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப்டர் ஃபைண்டிங் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டைரெக்டாக நம்ம சொல்யூஷனுக்கு போகிறோம் சொல்யூஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க நமக்கு லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன ஃபார்முலானா ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூ இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூ க்யூனா இந்தாண்ட சைடு ஈக்குவல் டு இந்தாண்ட இருந்ததோ எழுதியிருக்கீங்களே க்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு இ பவர் எக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் ஒரு எக்ஸ் வேறு வந்திருக்குது டிஎக்ஸு ப்ளஸ் சி ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மட்டிலே பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி எப்போதுமே இந்த மாதிரி யூடிவி ரெண்டு பேர் மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கிறாங்க ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் வந்தாங்கன்னா இன்டகிரேட் பண்ண முடியாது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வந்திருந்தால் இன்டகிரேட் பண்ணிடலாம் வெறும் இ பவர் எக்ஸ் மட்டும் வந்திருந்தாலும் இன்டகிரேட் பண்ணிடலாம் ஆனால் ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் வந்தால் இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம் அதனால் பெர்னோலி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறார் பெர்னோலியோடைய ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன் பெர்னோலி என்ன சொல்லிக்கிறாருன்னா யூவை முத சூஸ் பண்ண சொல்கிறேன் இதுலேருந்து யூனா ஐலேட் ஐலேட்னா என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் எடுங்க லாகிருதம் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் எடுங்க அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் எடுங்கன்றார் அப்போ நம்ம செம்ம பொறுத்த வரைக்கும் யூவில் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு மாட்டுது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் ஸ்கொயர் மாட்டியிருக்குது எக்ஸ் ஸ்கொயர் அப்போ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்க சொல்கிறார் பெர்னோலியோடைய ரூல் பிரகாரம் யூனா ஐலேட் இன்வர்ஸ் இருந்தால் எடுங்க லாகிருதம் இருந்தால் எடுங்க அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தால் எடுங்கன்னு சொல்லிக்கிறாரு என்கிட்ட அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தது நான் எடுத்துட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரில் தான் எடுத்துன்னு வரணும் அல்ஜிப்ரிக் இல்லைனா ட்ரிக்னாமெண்ட்ரி ட்ரிக்னாமெண்ட்ரி இல்லைனா தான் எக்ஸ்போனென்ஷியல் யூ எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்கிறார்னா மீந்ததை டிவியாக எடுத்துக்க சொல்கிறார் மீந்தது எல்லாமே டிவியாக எடுத்துக்க சொல்கிறார் இப்போ இதில் மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸு டிஎக்ஸ் இதுதான் மீந்தது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே டிஃபரன்சியேஷன் ஏரியா அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் இந்த ஏரியா ஃபுல்லாக இன்டகிரேஷன் ஏரியா இது ஃபுல்லாக இன்டகிரேஷன் ஏரியா இது ஃபுல்லாக டிஃபரன்சியேஷன் ஏரியா இதை ஒரு வாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மேலே இருக்கிற டூ முன்னாடி வந்துடும் எக்ஸு டூ மைனஸ் ஒன்னு அப்போ டூ எக்ஸ் இது டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருக்குது இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண சொல்கிறார் இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண சொல்கிறார் டிவி இன்டகிரேட் பண்ணால் வி இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இது யூக்கு நேராக வி மேட்ச் ஆகும் அப்புறம் யூ டேஷ் முடித்த மாதிரியே வி ஒன் திருப்பி இன்டகிரேட் பண்ணும் இது ஃபுல்லாகவே இன்டகிரேஷன் ஏரியா தான் இன்டகிரேஷன் மட்டும்தான் பண்ணணும் இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் இதுக்கு பேர் யூடிவி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க அல்லது பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க அல்லது பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க பெர்னோலிஸ் ஃபார்முலா ரைட் அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி போயிருக்கிறோம் செகண்ட் சாப்டரில் இருக்குது அப்படியே செகண்ட் சாப்டரில் இன்டகிரேஷன் படிச்சிருப்பீங்க அதில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் யூ டபுள் டேஷ் டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஒன் ஆகிடும் அப்போ ஆன்சர் இஸ் டூ அப்புறம் இதை இதை டிஃப்ரெண்ட் இதை இன்டகிரேட் பண்ணணும் ஏன்னா இது ஃபுல்லாக இன்டகிரேஷன் ஏரியா தானே இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு இ பவர் எக்ஸே வரும் திருப்பி யூ ட்ரிப்பிள் டேஷ் இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும் ஜீரோ ஆச்சுன்னா சம் முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் இதுக்கப்புறம் நீங்கள் போட தேவையில்லை அப்போ அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் ஜீரோ ஆச்சுன்னா சம்மன் எடுத்துடணும் சரி இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி பெர்னோலி என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறார்னா ஃபஸ்ட்டு யூவி எதை சொல்லிக்கிறார் மைனஸ் யூ டேஷ் வி டேஷ் எதை சொல்லிக்கிறார் யூ டேஷ் வி ஒன் எதை சொல்லிக்கிறார்
அப்புறம் யூ டபுள் டேஷ் வி டூ நம்ம அது வரைக்கும் தான் போட்டிருக்கிறோம். அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஃபார்மில், டாட் 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 போயிட்டே இருக்கும். நமக்கு மூணு போதும், ஏன்னா நம்ம மூணு தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். யூ ஒன்று, யூ டேஷ் ஒன்று, யூ டபுள் டேஷ் ஒன்று, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாவை இங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் முடிஞ்சிடும். இப்போ திருப்பி மெயின் சம் உள்ளார வரலாமா நம்ம? அப்போ நம்மளுடைய மெயின் சம், மெயின் சம் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது போட தெரியாமல் தான் நான் அந்த ஃபார்முலா போட்டு வச்சுக்கிறேன். யூ வி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் யூ டபுள் டேஷ் வி டூ. இப்போ ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யார் அந்த யூ, யூ என்றால் எக்ஸ் ஸ்கொயர். யார் அந்த வி, வி என்றால் இ பவர் எக்ஸ். யார் அந்த யூ டேஷ், யூ டேஷ் என்றால் டூ எக்ஸ். யார் அந்த வி ஒன், வி ஒன் என்றால் இ பவர் எக்ஸ். யார் அந்த யூ டபுள் டேஷ், யூ டபுள் டேஷ் என்றால் இரண்டு. யார் அந்த வி டூ, வி டூ என்றால் இ பவர் எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ப்ளஸ் சி வரும் உங்களுக்கு ஃபார்முலாவில், அதனால் ப்ளஸ் சி. இப்போ ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் ஒய் எல்லாலும் ஒய் எக்ஸ்னாலும் ஒன்று தான் உங்களுக்கு. எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.